எனது செகண்ட் மேரேஜ் பண்ணணுமா அப்படின்னு தன்னோட ஃபேன் ஒருத்தவங்க கேட்ட கொஷினுக்கு சமந்தா ஒரு ஷாக்கிங்கான ரிப்ளைவை கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ லெட் ஸ்டாக் சம்திங் அப்படின்னு ஃபேன்ஸோட இன்ட்ராக்ஷனுக்காக சாம் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் கியூஎன்ஏ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் தான் சாம் நீங்கள் ஏன் செகண்ட் மேரேஜ் பற்றி யோசிக்கக்கூடாது இது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேரேஜ் ஒரு பேடான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது செகண்ட் டைம் நம்ம மேரேஜில் ஸ்பெண்ட் பண்ணுற மணி டைம் எமோஷன் எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்

மென்டல் ஆகும் சரி நிறைய டவுன்ஸ் அப்சென்ட் டவுன்ஸ்னால சிவிர அஃபெக்ட் ஆன சாம் அதுல இருந்து வெளியில வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அதே நேரத்துல மூவிஸ்ல கமிட் ஆனதால அதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம ஷூட்டிங் டப்பிங் ப்ரொமோஷன் ஈவென்ட்ஸ்னு பேக் டு பேக் எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணாங்க அண்ட் ஃபைனலா இப்போ கொஞ்ச நாளா சினிமால இருந்து பிரேக் எடுத்து தன்னோட பாடிக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் மென்டல் பீஸ்க்காகவும் சாம் டிவோஷனல் ட்ரிப் ஃபாரின் இன் ட்ரிப்னு ட்ராவல் தெரப்பிய அவங்களோட ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்துமே சாம் உடைய இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகல அப்படிங்கறத அவங்களே சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு குட் ஹெல்த் அப்படின்னு சாம் ரிப்ளை பண்ணிருக்காங்க சாமோட இந்த ரிப்ளை பார்த்து எல்லாருமே அப்ப இன்னும் சாமோட ஹெல்த் சரியாகலையா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் நீங்க மேனிபெஸ்ட் பண்ற மாதிரி உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகி நீங்க ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம லைஃப்ல நடக்கக்கூடிய மிராக்கல்ஸ் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன் அண்ட் கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பர்ஸ்னல் லைஃப்பில் நடந்த பிரச்சனை அதே நேரத்தில் ஹெல்த் இஸ்யூஸ்னு சாம்க்கு பேக் டு பேக் பிரச்சனைகள் வந்து அவங்க டவுன் ஆனாலும் அவங்க ரொம்ப சீக்கிரம் அதிலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நிறைய இடத்துல சாம் பிரேக் ஆகி அழுதுருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இதை ரீசனாக வச்சு சாம் எந்த இடத்துலையுமே எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இப்போ இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அவங்களோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு இயராக இருக்கணும் அப்படின்னு சாமோட ஃபேன்ஸ் எல்லாருமே சாமுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்துட்ருக்காங்க